அனைவருக்கும் வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என்வன் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டணத்தில் ராக்கெட் ஏவுதள அடிக்கல் நாட்டு விழாவுக்கு தமிழகம் வந்தார் நமது பாரத பிரதமர் மோடி. அவரது வருகை குறித்து ஒரு நிகழ்ச்சியில் பேசிய விளையாட்டு அமைச்சர் உதயநிதி வழக்கம் போல கொஞ்சம் மட்டமாகவே நக்கலடித்தார். 2 நாட்கள் முன்பு திரு 28 பைசா மோடி அவருக்கு நான் பேரை வச்சுட்டேன். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து 1 ரூபா நம்ம வரி கட்டணும்னா, ஒன்றிய அரசுக்கு நம்ம 1 ரூபா கொடுத்தோம்னா, நமக்கு அவர் திருப்பி தரது வெறும் 28 பைசா தான். இந்த கடந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரி எவ்வளோ தெரியுமா? கட்டிருக்கக்கூடிய வரி 6 லட்சம் கோடி. ஆனால் ஒன்றிய அரசுக்கு நமக்கு எவ்வளோ நம்ம திருப்பி தராங்க, தந்திருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. நம்ம 1 ரூபா கொடுத்தா நமக்கு திருப்பி தரது வெறும் 28 பைசா. ஆனால் குஜராத் அவங்க பிஜேபி வாழ்கின்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு திருப்பி 3 ரூபா வரைக்கும் தராங்க. நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் ஒன்றிய அரசு இப்படி தொடர்ந்து வஞ்சித்து கொண்டே இருக்கிறது. இப்போ முன்னாடிலாம் மழை பெஞ்சா இந்த பக்கம் வரமாட்டார், புயல் அடிச்சா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டார், தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் வருவார். 2014 வந்தார், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்ட போகிறேன்னு அடிக்கல் நட்டுட்டு போனார். ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு, அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி நேற்று மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு அப்படின்றார். இது வரைக்கும் 1 பைசா ஒதுக்கலை இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. ஆனால் மற்ற மாநிலங்களில் போன சென்ற மாதம் 6 மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை திறந்துருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடை மொட்டு மொத்தமாக வஞ்சிச்சுட்டு இருக்கிறார். நேற்று 2 நாளாக இங்கே தமிழ்நாட்டில் தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. வாயை திறந்தால் சுடுறதெல்லாம் வெறும் வடை சொல்லியிருக்கிறார். திமுக அழிக்க போகிறேன், 60-70 வருஷமாக இதை சொன்னவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க தவிர திமுகவை திரு மோடி அவர்களே நீங்கள் இல்லை, உங்கள் தாத்தாவாக இருந்தாலும் முடியாது. திமுகவை அழிக்கிறதுல நீங்கள் தொட்டு கூட பார்க்க முடியாது. அதே போல் எனக்கு சொல்லியிருக்காரு, இங்கே வந்து ஒரு 2 நாள் 3 நாள் பிரச்சாரம் பண்ணால் அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறாரு. நான் ஒரு சவால் விடுறேன், அடுத்து 40 நாள் இங்கே தங்குங்க, தமிழ்நாட்டிலே தங்குங்க. உங்களால் 1 தொகுதியில் கூட தமிழ்நாட்டை உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. நீங்கள் ராமர் கோயில் கட்டுங்க, மசூதி இடிச்சிட்டு கட்டினீங்கல்ல, ராமர் கோயில் கட்டுங்க, எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனால் தேர்தல்னு வந்ததுன்னா வாக்குச்சாவடிக்கு போய் அங்கே உதயசூரியன் சின்னத்தில் தான் வாக்களிப்பாங்க. விளையாட்டு அமைச்சர் உதயநிதியின் இந்த பேச்சு குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதிலில் காரம் ரொம்ப தூக்கலாகவே இருந்தது, அதனை பாருங்கள். சனாதன தர்மத்தை பத்தி பேசுவார், அப்புறம் எலெக்ஷனுக்கு வேண்டாம்பாங்கன்னா, அதாவது வாய் சவடால் என்ன வேணாலும் நான் பேசுவேன். உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னென்ன, பேக்ரவுண்ட் என்ன? அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் எடுத்துறேன், 2 ஓட்டு வாங்க முடியுமாண்ணே அவர்னால? கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது, ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது. உதயநிதி யார்? அவங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தில் படத்தில் நடித்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர். உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ. உதயநிதிங்கிறது யார்? தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர். ஆனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது. நான் சொல்கிறது மோடிக்கு சமம் பேசலை, மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு, அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது. அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும். யார் அவங்க? எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார்? ஈஸியாக குட் ஆக்டர். எனக்கு கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகர் அவர், இல்லை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகரா? சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை படி பார்ப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடித்தவர். இன்றைக்கி அரசியல் ஏன் இங்கே இருக்காரு? அவர் என்ன தனியாக கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா, என்ஜிஓ நடத்தினாரா, இல்லை மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா, இல்லை 20 ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா? அதனால் உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும். மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். குற்றச்சாட்டுகள் இல்லைங்க, அது வேறு, நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவருடைய தாத்தாவை வைத்து அரசியலுக்கு வந்தவர். அதனால தான் மறுபடியும் சொல்கிறோம், மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாதுண்ணா.